திருவாயிலம திருச்சிற்றம்பலம். வருகின்ற சனி பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி எப்பொழுது வருது? ஜனவரி மாதம் 2023 ஜனவரி மாதம் அடுத்த சனி பெயர்ச்சி வருகிறது. குறிப்பாக சனி பகவான் ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார்னா, ஒரு ராசிக்கு போவதற்கு முன்பாக 6 மாதம் முன்பதாகவே சனி பகவான் அந்த போகக்கூடிய ராசியுடைய வீட்டுக்கு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்வார். இப்போ மகரத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, அடுத்து கும்பத்துக்கு போகணுன்னா 6 மாதத்துக்கு முன்பாகவே கும்பராசிக்கான அந்த 7.5 சனிக்கான காரகத்துவத்தை அதிகாரத்தை இவர் கையில் எடுத்து போகிறார். அதுக்கான சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அதுக்கேற்ற நடவடிக்கைகள்லாம் அவங்க வந்து சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் குருவாக இருந்தால் குரு பெயர்ச்சிக்கு முன்பாகவே 3 மாதம் முன்பாக அவர் அந்த அடுத்த வீட்டுக்கான செயல் வேலைகளில் இறங்கிட்டு வரோம். இந்த ராகுவும் கேதுவும் 4 மாதங்களுக்கு முன்பாக அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பாக 4 மாதத்துக்கு முன்பாகவே அந்த வீட்டு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவார்கள். இதில் என்னன்னாக்கா, ராகு கேது மட்டும் எந்த வீடு போகிறாங்களோ அந்த வீடே என்னது அராஜகம் பண்ணக்கூடியவங்க. வாடகைக்கு உள்ளே போட்டுட்டோம்னா அவங்கள ராகு கேதுனா, ஏ இந்த வீடே எழுதுப்பா கம்முன்னு போயிடு, நீ ஹவுஸ் ஆகுது ஓனர் ஆகுது அப்படின்னு அராஜகம் செய்யக்கூடியவர்கள். அப்படி இந்த சனி பகவான் மகர ராசியிலே வந்து 3.5 வருஷம் ஆக போகுது. ஏன்னா திருக்கணித பிரகாரம் அவர் 1 வருஷம் முன்னதாகவே வந்துட்டார். எல்லாருக்குமே அப்போ ஒரு குழப்பம் இருந்தது, அந்த 1 வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து நாம் கூட ஒரு பதிவு போட்டு வந்தோம் அதில். அப்போ அந்த 2020 பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் என்ன இருக்குங்க, திருக்கணித பிரகாரம் பார்த்தா மகரத்தில் சனி, வாக்கியத்தின் படி பார்த்தா தனுசுல சனி பகவான். அப்போது மகர ராசியை பொறுத்த வரையிலே 1 வருஷம் கூடுதலாகவே சனி பகவான் அமைந்து விட்டார். வந்து அமர்ந்து என்றைக்கு மகர ராசிக்கு சனி பகவான் வந்தாரோ, வரும்போதே கூட கொரோனாவும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டார். அவரால் என்ன முடியுமோ, ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார், அவன் பண்ணுறான நீ நல்லா பண்ணுற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதை போல் சனி பகவான் வந்து சொந்த வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக குதூகலமாக வந்தார், வரும்போதே கொரோனாவையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டார். அது என்னமோ தெரியல, இது கலியுகம், இந்த கலியுகம் என்பதாலேயோ என்னவோ தெரியல, ஒரு 7 வருஷமாகவே ஒரு 8 வருஷமாகவே இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. அந்த பிருச்சிகத்தில் சனி பகவான் இருந்தார், அப்போ தான் 2016 பெரும் வெள்ளம் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள், அதே போல் அரசியல் தலைவருடைய இழப்புகள் ஜல தம்ம இறந்தது, அதெல்லாம் பிருச்சிகத்தில் சனி இருக்கும்போது தான். அடுத்தது தனுசுக்கு வந்தார், புயல் 2-3 புயலை கொடுத்தாரு, 2-3 வெள்ளத்தை கொடுத்தாரு. அடுத்தது மகரத்துக்கு வந்தார், கொரோனாங்கிற பெரும் தொற்றை எந்த விதமான பாகுபாடுமின்றி இது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இந்தியா எந்த பாகுபாடுமின்றி எல்லா நாட்டுக்கும் சமமாக ஒரு பாதிப்பை கொடுத்தார். சரி, இந்த பாதிப்புகள் தொட முடியுமா இல்லை இன்னும் தொடருமா? கும்பத்துக்கு அதுவும் ஒரு சொந்த வீடு தானே, அங்கே போய் வேறு ஏதாவது ஒரு புது நோயை கொண்டு வரக்கூடாதுல்ல அவர், அப்படி ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நாம் இதிலே ஆராய இருக்கின்றோம். அப்போது சனி பகவானை பொறுத்தவரையில் 6 மாதம் முன்பாக ஒரு வீட்டுக்கு அதிகாரத்தை எடுத்துக்கொள்வார். இது வெறும் 7.5 சனிக்கு மட்டும் இல்லைங்க, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இவை எல்லாவற்றுக்கும் பொருந்தும். அப்படி பார்க்கும்போது இப்பவேவும் ஒரு 5 ராசி என்பர்கள் சனி பகவானுடைய பிடியில் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நம்ம சனி பகவான் நம்மளை வாட்ச் பண்ணுறாரு, நம்ம அவங்கள நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருங்க, நம்மளை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த ராசி அந்த 5 ராசி அன்பர்களுக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்தவரலும் என்னென்னா, அவர் இன்னும் நமக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ணுறது ஒருத்தர் வரப்போகிறாரு, ஆனால் இப்போ வர ஜனவரி மாதம்தான் வராரு அவர் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த உளவுத்துறை அதிகாரிகள் வந்து மாறு வேஷத்தில் வந்து பாதுகாப்பு செய்வாங்களே, அதை போல் நான் குறிப்பிடுகின்ற அந்த 5 ராசி அன்பர்களுக்கும்
என்ன பண்ணுறாருங்க, இப்போவே அவர் மறைமுகமாக அவங்கள பற்றின அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. இவன் எங்கே போகிறான், அவன் எங்கே வரான், என்ன செய்கிறான், டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கார். அப்போ முதல் ராசி யாருன்னு கேட்டிங்கனாக்கா கும்பராசி. ஏன் கும்பராசி அப்படின்னா, சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு அடுத்து போகக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பம். இப்போ மகரத்தில் இருக்கிறாரு, அடுத்தது கும்பத்துக்கு போகிறார். அப்போ கும்பத்துக்கு தான் ஃபஸ்ட்டு அவருடைய எல்லா ஃபைலையும், இந்த அஞ்சு வீடு சொல்ல போகிறோன்னு இந்த அஞ்சு வீட்டு ஃபைலையும் கொண்டு அங்கே தான் வைப்பார், கும்பத்துலாம் வைப்பார். அவர் உங்கள் வீட்டு குப்பை எங்கள் வீட்டு குப்பைலாம் இல்லாமல் அஞ்சு வீட்டு குப்பையும் கொண்டு அங்கே தான் கர்மாவையும் அங்கே தான் வைப்பார். அங்கே வச்சு தான் செக் பண்ணுவார். அதுதான் அவருக்கு ஆஃபீஸ் ரூம் மாதிரி கும்பம். அப்போது கும்பராசிக்கு தான் முதல்ல சனி பகவான் வருகிறார். அப்போ இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதம் முதலே சனி பகவானுடைய கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கு அடுத்தபடியாக மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்கள்லாம் கேட்பாங்க, சாமி எங்களுக்கு ஏற்கனவே சனி வந்துட்டு போனோம், அவர் எங்களை ஒரு உழுக்கு உழுக்கிட்டு தான் போயிருக்கார். அவர் நீங்களாம் ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சாமி, ஆனால் அப்படி கிடையாது. மீனராசி நாங்கள் எங்களை ஏற்கனவே வந்து அவர் ஒரு உழுக்கு உழுக்கிட்டு தான் போயிருக்காருங்க சாமி அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே சனி வந்து என்ன பண்ண போகிறார், எல்லாம் தான் பண்ணிட்டார். அவர் தான் மூணாவது வீட்டில் இருக்கும்போதே பண்ணிட்டார் சாமி அவர் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுகின்ற வகையிலே மீனராசிக்கு ஏன் கவனமாக இருக்கணும்னா, அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம். மீனராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ ஏழரை சனி ஆரம்பிக்கிறத ஆரம்பிச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். பெரிய நோயை கொடுத்தாலும், பெரிய எதிர்ப்புகளை கொடுத்தாலும், பெரிய பிரச்சனைகளை கொடுத்தாலும், கலகம் பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு இணங்க அந்த பிரச்சனையை கொடுத்து உங்களை சூப்பராகிடுவார். பிரச்சனையை கொடுத்து மீனராசிக்கு உங்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடுவார், சூப்பராகிடுவார், நல்லா ஜம்முன்னு கொண்டு வந்துடுவார். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டலாம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும், பிரிந்திருங்க சேர்ந்துருக்கலாம். இப்படி ஒரு பல நல்ல நன்மைகளை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். அப்போ மீனராசி ரெண்டாவதாக கண்ட்ரோலில் வராங்க. அப்போ கும்பம் மீனத்துக்கு பிறகு யார் வந்து சனி பகவான் கண்ட்ரோலில் போகிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் கூட பரவாயில்லைங்க. அடுத்ததாக வரக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் போய் உக்காந்த உடனே தவங்க நேர் எதிர் வீடு. அவர் தான் நேர் எதிர் வீடு. இவரும் கதவை திறந்து வச்சுக்கணும்னா அவரும் கதவை திறந்து வச்சுருக்கணும். சனி பகவான் இப்படி சோஃபா போட்டு உட்காந்துருப்பார், வாசல் கதவை திறந்தா இருக்கும். அப்படி பார்த்தாருனா நேர் வீடு சிம்மம். அந்த வீட்டில் சிம்மம் வீடு கதவை திறந்துருக்கும், உள்ளே யாரெல்லாம் இருக்கா என்ன சமாதம். இவர் பார்த்த நேர் இருப்பார் சனி பகவான் உங்களை வருஷம்னு ஒரு மூணு வருஷத்துக்கு பார்க்க போகிறார். அப்போது தொடர்ந்து சனியுடைய பார்வை நேரடியாக 180 டிகிரியிலே விழக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. மற்றெல்லாம் கூட சைடு பார்வை தான், சிம்மத்துக்கு மட்டும்தான் நேரடி பார்வை. கண்டக சனி, இந்த கண்டக சனியில் பலரும் பிழைத்து எழுந்து வர வேண்டும், பலரும் பிழைத்து எழுந்து வர வேண்டும். இதெல்லாம் நல்லதே நடக்கும், அதான் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். சனி பகவான் நன்மை, தூய்மையானவர். சனி பகவான் எப்படிப்பட்டவர், தூய்மையானவர், ரொம்ப நேர்மையான அதிகாரி. அதுதான் பிரச்சனையே. இந்த கலியுகத்தில் நேர்மையான அதிகாரியாக இருக்க முடியாது, ஆனால் அவர் நேர்மையான அதிகாரி, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தபடியாக யார் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடகராசி அன்பர்கள். ஏன் கடகராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. அந்த அஷ்டம சனியுடைய துவக்கம் கொஞ்சம் முன்கூட்டியே இந்த மேபி செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்துலேருந்து உங்களுக்கு தொடங்கும். அப்போ அந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கும்போது ஜென்ம சனியில் பாதி 50% இருக்குமா, அலைச்சல்கள் இருக்கும், வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும், அல்லது வெளியூர் போக வேண்டிய பிரயாணங்கள்லாம் ஏற்படும், நிறைய தொழில் வாய்ப்புகள் அமையும்,
இதான் ஒரு சில நன்மைகளும் நடக்கும். அப்போது அஷ்டம சனியுடைய ஆரம்பம் கடகராசிக்கு. அப்போ கடகராசி என்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி என்பவர்கள், விருச்சக ராசி என்பவர்கள் சொன்னவங்களே ஓங்கி கள்ள விட்டு அடிப்பாங்க, உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது சாமி, 10 வருஷமாவது இன்றைக்கி நாளைக்குன்னு நீங்களும் இப்போமா தூரம் எங்களை கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து விட்டுட்டீங்க, திரும்பவும் விருச்சக ராசின்னு சொல்கிறீங்க, எவ்வளோ தெரியுது சாமி உங்களுக்கு. அவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம், அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டமம். ஆனாலுமே கூட விருச்சக ராசி என்பதில் கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி, ஏன்னா 5ல குரு இருக்கார், அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களும் பயப்படுறதில்ல. இது வெறும் இண்டிகேஷன் மட்டும்தான். இப்போது வண்டியில் போயின்னு இருக்கோம், ஃபியூல் காலியாச்சுன்னா இண்டிகேஷன் கண்டிக்கு வந்து வந்திருக்கிற வண்டிகள்லாம் எல்லாமே கீங்கிங்கும் சத்தம் போடும். எதுக்குன்னா நம்ம காமிச்சு கொடுங்க, பக்கத்து பெட்ரோல் எல்லாம் போட்டுக்கணும், போட்டுட்டால் நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். அதுபோல் இது வந்து ஒரு இண்டிகேஷன் தான், தகவல் தான் உங்களுக்கு தெரிவிக்கிறோம், இதுதான் நடக்கும்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் பல நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். ஆனாலும் விருச்சக ராசி என்பவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். ஆக கும்பம், மீனம், கடகம், சிம்மம், விருச்சகம் இந்த ராசி என்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு, அதிவிரைவில் 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்யப்போகிறது என்பதை காண்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் ஆவலாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமச்சிவாயம்.